உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிப்பதன் மூலம் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் 13வது உச்சி மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறுகிறது. தளவாடங்கள் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு படைகளுக்கு கூடுதல் அதிகாரம், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தை செயல்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விவசாயிகளுக்கு 100,000 புதிய மின் இணைப்புகள், உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை கொண்டுவர நடவடிக்கை, சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி ரகுபதி அறிவிப்பு. தாலிபான்களுக்கு ஆதரவாக செயல்படும் பாகிஸ்தானை எதிர்த்து காபூலில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம், பெண்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு.